டாபிக் வந்து டைஎலக்ட்ரிக் ஆர் இன்சுலேட்டர். ஸோ டைஎலக்ட்ரிக் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆர் இன்சுலேட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா விச் டஸ் நாட் கண்டக்ட். ஸோ இன்சுலேட்டர்ன்றது வந்து கண்டக்ட் பண்ணாது, அதே தான் டைஎலக்ட்ரிக். ஸோ டைஎலக்ட்ரிக் அப்படின்னா என்னன்னா இட் இஸ் அ நான் கண்டக்டிங் மெட்டீரியல் அண்ட் ஹேஸ் நோ ஃப்ரீ எலக்ட்ரான். எதனால கண்டக்ட் பண்ணாமல் இருக்கும், அதில் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இல்லை அப்படின்றதுனால தான். இதுல எல்லா எலக்ட்ரான்ஸும் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் டைட்லி பவுண்ட் வித் ஆட்டம்ஸ் விதின் தி ஆட்டம்ஸ். ஸோ ஒரு ஆட்டம்குள்ளேயே அது என்ன பண்ணிருக்கும், டைட்லி பவுண்டா இருக்கும். ஸோ அப்படி பவுண்டா இருக்கிறனால என்ன ஆகாது, அது வந்து ஈஸிலி கண்டக்ட் பண்ணாது. ஸோ டைஎலக்ட்ரிக் இஸ் அ நான் கண்டக்டிங் மெட்டீரியல் விச் ஹேஸ் நோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் ஆர் பவுண்ட் வித்இன் தி ஆட்டம்ஸ். எக்ஸாம்பிள் என்னென்னு பாத்தீங்கன்னா எபரண்ட் கிளாஸ் அண்ட் மைக்கா அண்ட் டைஎலக்ட்ரிக் இஸ் மேட் அப் ஆஃப் டூ டைப்ஸ், தே ஆர் நான் போலார் அண்ட் போலார், நான் போலார் அண்ட் போலார் மாலிகுல். ஸோ இது வந்து இதை வந்து நான் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் பிரிவினா கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக உங்கள் புக்லலாம் பார்த்தீங்கன்னா வெறும் சென்டென்ஸ் மாதிரி தான் இருக்கும், ஆனால் உங்களுக்கு இது டிஃப்ரென்ஸாக கொடுத்துருக்கேன். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் ஆர் செப்பரேட்டட். ஸோ ரெண்டு சார்ஜ் இருக்கும் இல்லையா, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எப்படி இருக்கும், இதில் செப்பரேட்டடாக இருக்கும். ஆனால் இதில் ரெண்டுமே என்ன இருக்கும், கோயின்சைடாக இருக்கும். கோயின்சைடுனா ரெண்டுமே சேர்ந்து இருக்கும். இதில் தே ஹாவ் பெர்மனன்ட் டைபோல் மூமெண்ட், இதுல தே டு நாட் ஹாவ் பெர்மனன்ட் டைபோல் மூமெண்ட். ஸோ டைபோல் மூமெண்ட்ன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், தட் இஸ் பி, பி இஸ் ஈக்குவல் டு கியூ இன்டூ டூ டி அப்படின்ற ஒரு ஃபார்முலால பார்த்துருக்கோம். இதுல டைபோல் மூமெண்ட் பெர்மனண்டா இருக்கும், இதுல பெர்மனண்டா டைபோல் மூமெண்ட் இருக்கு. தென் தி எக்ஸாம்பிள், எக்ஸாம்பிள் ஈஸி தான், இதுல ஹெச் டூ ஓ, என் டூ ஓ, ஹெச்சிஎல், இதுல ஓ டூ என் டூ ஹெச் டூ, இது எல்லாமே தான். ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் நான் போலார் அண்ட் போலார் மாலிகுல்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா போலரைசேஷன். ஸோ போலரைசேஷன் அப்படின்னா என்னன்னா இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ டோட்டல் டைபோல் மூமெண்ட் பர் யூனிட் வால்யூம். ஸோ டைபோல் மூமெண்ட்டோட வால்யூமை வந்து டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது தான் என்னது, போலரைசேஷன். அது ஒரு டெஃபினேஷன். அப்படி இல்லாமல் ரெண்டாவது டெஃபினேஷன் என்னன்னா போலரைசேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த எலக்ட்ரிக் ஃபீல்ட். அதுதான் என்ன கொடுக்குறாங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ போலரைசேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்ட்ரென்த் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட், பி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இ. இப்போ இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல ஈக்குவல் டுவா மாற்றும் போது ஒரு கான்ஸ்டன்ட் எழுதுவோம் இல்லையா. ஸோ இங்கே என்ன எழுதுறோம்னா சை அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட் எழுதுறோம். ஏன்னா சைன்றது இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் விச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ எலக்ட்ரிக் சசப்டபிலிட்டி அப்படின்ற ஒரு டேர்ம் சொல்லியிருக்காங்க இங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த். ஸோ டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு பேராகிராஃபையே ஃபுல்லாக வந்து ஒரு டயக்ராம் மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கன்சிடர் டைஎலக்ட்ரிக். இந்த டைஎலக்ட்ரிக்ல என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல் அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல் எப்படி இருக்கணும், வெரி லார்ஜாக இருக்கும். அந்த வெரி லார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல் டைஎலக்ட்ரிக்ல அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது, இட் டேஸ் தி ஆட்டம்ஸ், ஆட்டம்ஸ் எல்லாமே என்ன ஆகிடுது, பிச்சிருது. ஓகேங்களா, இட் டேஸ் தி ஆட்டம். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பவுண்டட் சார்ஜ், பவுண்டட் சார்ஜ்னா எழுது டைஎலக்ட்ரிக்ன்றது டைட்டான ஆட்டம்ஸ் பவுண்டாக இருக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்டே பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த பவுண்ட் சார்ஜ் எல்லாமே என்ன ஆகிடுது, ஃப்ரீ சார்ஜஸாக மாறிடுது. ஸோ பவுண்டட் சார்ஜஸ் becomes free charge. அப்படி ஃப்ரீ சார்ஜாக மாறினோடனே என்ன ஆகும்னா இந்த டைஎலக்ட்ரிக் வந்து கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு டைஎலக்ட்ரிக்ன்றது நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், ஒரு இன்சுலேட்டர், இன்சுலேட்டர் என்ன பண்ணாது, கண்டக்ட் பண்ணாது. ஆனால் இதில் என்ன ஆகுதுன்னா டைஎலக்ட்ரிக் வந்து கண்டக்ட் பண்ணுது. எதனால கண்டக்ட் பண்ணுது, பிகாஸ் ஆஃப் வெரி லார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இந்த வெரி லார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால ஒரு டைஎலக்ட்ரிக்கே என்ன பண்ணுது, கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிருது. அதுக்கு பேர் தான் என்னதுன்னா டைஎலக்ட்ரிக் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம டைஎலக்ட்ரிக் பிரேக் டவுன் தான் என்னன்னு பார்த்தோம். ஆனால் நம்ம ஹெட்டிங் என்ன, டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த். ஸோ டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல் ஒரு டைஎலக்ட்ரிக் அப்ளை பண்ணுறோம். அப்படி அப்ளை பண்ணும்போது அது என்ன பண்ணுது, வித்ஸ்டாண்ட் பண்ணிட்டே இருக்கு. ஆனால் ஒரு இடத்துல தான் என்ன ஆயிருதுன்னா அது பிரேக் ஆயிடும். ஸோ எவ்வளோ அளவுக்கு அதனால வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுமோ அதுக்கு பேர் தான் என்னன்னா டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த். ஸோ மேக்ஸிமம் எலக்ட்ரிக் ஃபீல் டைஎலக்ட்ரிக் கேன் வித்ஸ்டாண்ட் பிஃபோர் இட் பிரேக்ஸ் டவுன். நம்ம இதில் என்ன பார்த்துட்டோம், அது வந்து இந்த பவுண்டட் சார்ஜஸ் வந்து ஃப்ரீ சார்ஜஸாக பிரேக் ஆயிடுச்சுன்னு பார்த்தோம். ஸோ அப்படி பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல் அதால் அக்வயர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் என்னதுன்னா டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் அப்படின்னு கொடுக்குறாங்க. த டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஏர், ஏரோட டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் வேல்யூ பார்த்தீங்கன்னா இட் இஸ் 3 × 10⁶ Vm பவர் -1. ஸோ திஸ் இஸ் அபவுட் டைஎலக்ட்ரிக் அண்ட் டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் அண்ட் போலரைசேஷன். ஓகே, தேங்க்யூ.